உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. Z5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். நான் உங்களை மனுஷனா மாத்த நினைச்சேன், ஆனா அந்த முயற்சி அவ்வளவு ஈஸியா இல்ல. நான் துரத்த துரத்த அவன் ஓடிக்கிட்டே இருக்கான். ஒரு கட்டத்துல இவனுங்களை மனசு மாற வைக்கிறது ஆகாத வேலைன்னு நானே நினைச்சிட்டேன். திடீர்னு இன்னைக்கு இப்படி வந்து நிக்கிறானுங்க. சீதா, ஒரு ஃபேமஸான பழமொழி ஒண்ணு இருக்கு, எவ்வளவு தூரம் போயிருந்தாலும் பரவாயில்ல, நீங்க போயிட்டு இருக்கிறது தப்பான வழின்னு தெரிஞ்சா திரும்பி வந்துருங்க அப்படின்னு வரும். இவனுங்க மனசு திருந்த ரொம்ப காலம் ஆயிருக்கு, ஆனா இப்ப வச்சு திருந்துனாங்களே, அதை நினைச்சு ஒரு நிம்மதி. இவனுங்க எல்லாருக்கும் பிள்ளைங்க இருக்கிறாங்க, வளர்ற பருவம். இவங்களை பார்த்துதான் அவங்க நல்ல குணத்தை கத்துக்கணும். இத்தனால் வரைக்கும் தான் இல்ல, இனிமேலாச்சும் அப்படிப்பட்ட நல்ல பெத்தவங்களா இருப்பாங்கன்னு நம்புறேன். அது எப்படிங்க முடியும்? புரியலையே சீதா, நீ என்ன சொல்ல வர்ற? இப்போ அவங்க கொலை செஞ்சது நாங்க தான உண்மையை ஒத்துக்கிட்டாங்க, அடுத்து அவங்க ஜெயிலுக்கு போய்தானே ஆகணும். யாரு உண்மையான குற்றவாளியோ அவங்க அதுக்கு உரிய தண்டனைய அனுபவிச்சுதானே ஆகணும். என்னடா இப்படி பேசுறேன்னு நினைக்கிறீங்களா? ஆமாங்க, அவங்க எல்லாம் என் பசங்க தான், என் மருமக பிள்ளைங்க தான். இருந்துட்டு போட்டோம், இவங்க உள்ள போனா குடும்பம் கொஞ்சம் தடுமாறத்தான் செய்யும். வீட்டுல இருக்கிற பொம்பளைங்க கொஞ்சம் முன்னாடி நின்னு பாத்துக்கிட்டோம், நாம துணைக்கு கூட இருப்போம். இவங்க ஜெயிலுக்கு போகட்டும், வாழ்நாள் முழுக்க அவங்களுக்கு ஒரு பாடமா இருக்கட்டும். என்னங்க, ஒன்னும் சொல்ல மாட்டேங்கிறீங்க? இல்ல சீதா, நான் அப்படி நினைக்கல. அப்புறம் என்ன நினைக்கிறீங்க? இவங்களை பிடிச்சி ஜெயில போடுறதுக்காக நான் இவ்வளவு காலம் மெனக்கடல சீதா. மனசு மாறணும், மனுஷனா மாறணும், அவ்வளவுதான். என்ன அப்படி பாக்குற? நீங்க அவங்கள நம்புறீங்களா? அவங்க உண்மை சொன்ன மாதிரி தானே தோணுது. தோன்றதெல்லாம் விடுங்க, உங்க உள் மனசு என்ன சொல்லுது அத சொல்லுங்க. சொல்லுங்க, நீங்க அவங்கள நம்புறீங்களா? என்னமோ என் மேலதான் தப்புங்கிற மாதிரி திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருந்தாங்க. அதனால இப்ப எல்லாரும் ஒன்னு சேர்ந்து வந்து தப்பு செஞ்சிட்டோம், சரண்டராக போறோம்னு சொல்றாங்கன்னா அதுல உண்மை இருக்குன்னு தானே நம்புறேன். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.